செல்வோம். முதலாவது கேள்வி, இது புதிதாக தான் கேட்டிருக்கிறாங்க, பழைய கேள்வி இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு சென்ற வாரம் டிஎன்டி ஜெயில இருந்து சொன்ன ஒரு கேள்வி பதிலை குறித்து, அது குறித்த ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூறும்போது சலவாத்து சொல்ல வேண்டுமா, அவர்கள் பெயர் கூறுவதை நம்ம செவியுறும்போது சலவாத்து சொல்ல வேண்டுமா என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு, அதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அளித்த பதில் சரிதானா, அந்த வாதங்கள் ஏற்புடையதா என்று தொண்டி ஃபைசல் என்பவர் கேட்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் பெயர் கூறப்பட்டு செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன் என்றும் நாசமாகட்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று அப்துல் கரீம் சொல்லிவிட்டு இதனுடைய அர்த்தம் வேறு என்று சொல்லியிருக்கிறார். சில ஹதீஸ்களை, கீழே உள்ள ஹதீஸ்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ கேள்வி என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டால், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் வந்து ஐந்து அம்சங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு ஷஹாதத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு ஷஹாதத்து. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் சொன்னார்களே தவிர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்று சலவாத்தோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரலே என்பதை அவர் ஆதாரமாக காட்டியிருக்கிறார். காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை சொன்னால் சலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அந்த ஃபைசலுடைய கேள்வியில் குறிப்பிட்ட விஷயங்கள். அடுத்ததாக, பாங்கு துவா ஓதி முடித்த பிறகு ஆத்தி முகமதன் அல் வசீலா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஆத்தி முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வசீலா என்று கற்றுத்தரல. பாங்கு துவாவில் ஆத்தி முகமதன் அல் வசீலா என்று தான் இருக்கே தவிர, அவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் செலவாத்து சொல்லணுமாக இருந்தால் இந்த துவாவுலையும் ஆத்தி முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கற்றுத்தந்திருப்பார்கள். இப்படி கற்றுத்தரல, அதனால் அவங்க பேரை கேட்கும்போது, பேரை சொல்லும்போது செலவாத்து சொல்ல வேண்டியதில்லை என்று கரீம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நபித்தோழர்கள் ஒரு அகல் வெட்டிய போது ஒரு பாடல் பாடினார்கள், நகனுள்ளதீன பாயவும் முகம்மதா, நாங்கள் முகமதிடத்தில் பையத்து செய்த கூட்டம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவங்க சொல்லலை. நகனுள்ளதீன பாயவும் முகம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லாமல் பாயவும் முகம்மதன் என்று தான் சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்கிறீங்க, என் பெயரோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையும் சொல்லுங்க என்று கற்றுத்தரவில்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் ஸலவாத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவில் என்று ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவங்க வந்துக்கிட்டு, மன்கான யஅபுது முஹம்மதன், யார் முகமதை நீங்கள் வணங்குறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு சொல்லலை. இந்த ஆதாரத்தையும் காட்டி ரசூலுல்லாஹ் பேரை சொன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஆயிஷா நாயக் அவர்கள் ரசூலுல்லாஹ் மேலே கோபமாக இருக்கும் பொழுது அவங்க பேரை சத்தியம் செய்யும் போது, லா வ ரப்பி முஹம்மதின் என்று சொல்லாமல் ஓ ரப்பி இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லா மேலே கோபம் இல்லாமல் இருந்தால் ஓ ரப்பி முகம்மதின், முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், முகம்மது என்று சொல்லும் பொழுது செலவாத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த அப்துல் கரீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு இது வந்து அப்போ செலவாத்து சொல்லாட்டி கஞ்சன், செலவாத்து சொல்லாட்டி அவன் வந்து நாசமாகட்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், அது சரியான ஹதீஸ் தான், அதுக்கு விளக்கம் என்னவென்று கேட்டால், எந்த இடத்தில் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்களோ அந்த இடத்தில் செலவாத்து சொல்லாவிட்டால் கஞ்சன் அர்த்தம். இது பொதுவானது இல்லை. என்ன கேட்டால், இந்த விஷயங்கள்லாம் முகம்மதுன்னே வருது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அப்படி சொல்லப்படும் பொழுது நீ எப்படி வெறும் பேரை மட்டும் சொல்லணும்? இப்போ ஒருத்தர் கலிமா நம்ம காலத்தில் கூட ஒருத்தர் கலிமா சொல்லி கொடுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவோம், அஸ்ஹத் அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சேர்த்து சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வச்சு பார்க்கையில் அவர் என்ன இதை வைத்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், அப்போ என்னுடைய பெயரை கேட்டு யார் சலவாத்து சொல்லலையோ அவன் வந்து நாசமாகட்டும் கஞ்சன் என்ற அந்த இரு ஹதீஸுகளுமே அது பொதுவாக என் பெயரை கேட்கும்போதெல்லாம் சலவாத்து சொல்லுங்க என்ற அர்த்தத்தில் உள்ளது அல்ல. எங்கே நம்ம சலவாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க? அத்தஹையாத்தில் சலவாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அத்தஹையாத்து ஓதணும்னு சொன்னால் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின்னு சலவாத்து சொல்கிறோம். அதே மாதிரி பாங்கு சொல்லி முடித்தவுனே செலவாத்து சொல்ல ரசூல் சல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹும்மா ரப்பஹாதிஹி தாவத்தி தாமாண்டு. அந்த மாதிரி எந்த நேரத்தில் செலவாத்து சொல்லணுமோ அந்த நேரத்தில் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன், அந்த நேரத்தில் அவன் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் நாசமாக போட்டும் என்று ரசூல் சல்லாசல்லாம் சொன்னதுக்கு அர்த்தம் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து ரசூல் சல்லாஹு செல்லம் பேரை கேட்கும் பொழுது சலவாத்து சொல்ல தேவையில்லை. அந்த ரெண்டு ஹதீஸுகளும் எந்த ரெண்டு ஹதீஸு? என் மீது யார் சலவாத்து சொல்ல என்னை பற்றி கூறப்படும் போது யார் சலவாத்து சொல்லலையோ அவன் கஞ்சன் என்கிற ஒரு ஹதீஸும், அவன் மூக்கில் மண்படியட்டும் அதை நாசமாக போகட்டும் என்கிற ரெண்டு ஹதீஸுமே சலவாத்து சொல்லணும் என்பதை தான் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இங்கெல்லாம் சலவாத்து சொல்லாததுனால இப்போ நம்ம எடுத்து காட்டின ஆதாரங்கள்ல எல்லாம் செலவாத்து சொல்லவில்லை என்கிற காரணத்தினால நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ செலவாத்து சொல்லுமாறு நமக்கு சொன்னாங்களோ அதில் போய் ஒருத்தன் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன், அவன் நாசமாக போட்டும். எப்போலாம் சொல்ல சொன்னாங்க? அத்தஹையாத்தில் வாங்குதுவா? இப்படி இதைத்தான் அவர் அப்துல் கரீம் சொல்லியிருக்கிறார். இது சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் கேள்வி தான், அவன் பதிலுக்கு வரல. இப்படியெல்லாம் ஆதாரத்தை சொல்லி அப்துல் கரீம் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு, இது சரிதானா? அப்போ ரசூலுல்லா பேரை கேட்டு செலவாக சொல்ல வேண்டியது இல்லையா என்று கேட்குறாங்க. இந்த கட்டுரை வந்து இவர் இப்போ பதில் சொன்னது வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கலில் எழுதப்பட்டதை தான் அப்படி சொல்லியிருக்கிறார், புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே ஆன்லைன் pj.com நாம் இருக்கும்போது எழுதியிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கலை எடுத்து இப்படி ஆன்லைன் டிஜே டிஎன் டிஜேன் மாற்றிருக்கிறாங்கல்ல, அதில் கூட அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள்லாம் அதில் இருக்கிறது. இந்த பதில் தான் அதில் இருக்கிறது. இந்த பதிலை தான் அவர் சொல்லியிருக்கிறார, தவிர புதுசாக சொல்லலை. ஏற்கனவே உள்ளதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னாலும் ஏற்கனவே எழுதியிருந்தாலும் இது வந்து சரியில்லை. இந்த பதில் வந்து அந்த ரெண்டு ஹதீஸுக்கு வந்து இதுதான் விளக்கம்னு சொல்லியிருக்குதுல்ல, அது சரியில்லை என்பதை இப்போ நம்ம பதிவு செய்யணும். சரியில்லை என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறோம். என்ன சரியில்லை என்று கேட்டால், அந்த ரெண்டு ஹதீஸும் இருக்குல்ல, அது எதை சொல்லுது என்று கேட்டால், இப்போ நான் வந்து முகமது முகமது என்ற ஒரு பேரை சொல்கிறேன், அஷ்ரத் அண்ணா முகமது ரசூலுல்லான்னு நான் சொல்கிறேன். நான் சொல்வது நீங்கள் கேட்குறீங்க. ஒருவர் அந்த பெயரை சொல்லக்கூடியவர், இன்னொருவர் கேட்கக்கூடியவர். அப்போ சொல்லக்கூடியவர் இந்த சலவாத்து சொல்ல தேவையில்லை என்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் உதவும். கேட்கிறவருக்கு சலவாத்து சொல்லணுமா என்றால் அந்த ஹதீஸு கேட்கிறவரை பற்றி சொல்ற ஹதீஸ். எந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி சொல்றாங்களோ அது எப்படி வரும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பஹீலு கஞ்சன் யார் என்று கேட்டால், அல்லதி மன் துக்கிர்து இந்தஹு, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு ஃபலம் யூ சல்லி அலைய, அவன் எனக்கு செலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் கஞ்சன். இது வந்து அவங்க பேரை யார் யூஸ் பண்றானோ அவன் செலவாத்து சொல்வதை பற்றி இது பேசவில்லை. எதை பேசுகிறது? அவர்களை பற்றி பேசப்படும் பொழுது ஒருத்தன் கேள்வி காதுல வாங்குறான்ல, செவிமடுக்கிறான்ல, என்னை பற்றி பேசப்படும் பொழுது யார் காதுல அந்த வார்த்தையை வாங்குகிறானோ, முகமது என்றோ ரசூலுல்லா என்றோ நபி என்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ நபிகள் நாயகம் என்றோ அல்லாஹ்வின் தூதர் என்றோ ரசூலுல்லா என்றோ அவர்களை பற்றி ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம். ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் செலவாத்து சொல்லணும் என்பதைத்தான் அந்த ரெண்டு ஹதீஸும் சொல்லுது.
ஏன்னா அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை வச்சு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்ப நம்ம எடுத்து காட்டின அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவரே ஒருத்தர் சொல்லி பேசக்கூடியவரை என்ன செய்யறாருன்னா முகமதுன்னு பயன்படுத்துறாரு. அப்படி பயன்படுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாமையே பயன்படுத்தி இருக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. அவர்களே சொல்லி தந்த கலிமாவுல அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ்னு இருக்கிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்று கற்றுத்தரல. இதுகளெல்லாம் சொல்லக்கூடியவருக்கு உரிய ஆதாரங்கள். அந்த கேள்வியில உள்ள ஹதீஸ், கேள்வி கேட்கிறவங்களுடைய ஹதீஸ் என்னவென்று கேட்டால், அல் பஹீலு அல்லதி மன் ஸுக்கிர்து இந்தஹு, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு ஃபலம் யுஸல்லி அலைய, எனக்கு அவன் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன். இப்ப நான் அஷத் அண்ணன் முகம்மதுங்கிறேன், நீங்க காதுல கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ரசூலுல்லாஹ் சலவாத்து சொல்லணும், நல்லா வழங்குதா? அதாவது சொல்றவன் சலவாத்து சொல்வதற்கு தான் ஆதாரம் இல்லையே தவிர, கேட்கிறவன் செலவாத்து சொல்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. கேட்கிறவன் செலவாத்து சொல்வதற்கு உரிய ஹதீஸை கொண்டு வந்து சொல்றவன் செலவாத்து சொல்லவில்லை என்கிற ஹதீஸுக்கு விளக்கமாக கொடுப்பது வந்து அது ஏற்புடையது அல்ல. அந்த இன்னொரு ஹதீஸ் எடுத்துக்காட்டினாங்க, அதுலயும் எப்படித்தான் வருது, ரஹீம அன்பு ரஜுலின் ருக்கிர்த்து இந்த, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்படுகிறதோ பழம் யூ சல்லி அலைய, அவன் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவன் மூக்கு மண் மண்படியட்டும், நான் அருள் இல்லாமல் போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இந்த ஹதீஸ்லையும் என் பெயரை யார் சொல்லும் போது செலவாத்து சொல்லவில்லையோ என்று கூறவில்லை. எப்படி கூறுறாங்க, என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ, என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவன், என் பெயரை என்னை பற்றி பேசுவதை கேட்கிறவன் செலவாத்து சொல்லன்னா அவனுக்கு அருள் இல்லாமல் போகட்டும். அப்ப என்ன விளங்குறோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை நாம குறிப்பிட்டோமேயானால் விரும்பினா செலவாத்து சொல்லி குறிப்பிட்டு கொள்ளலாம், ஆனா குறிப்பிடாம இருந்தால் குற்றம் கிடையாது செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனா அப்படி கூறப்படும் பொழுது அதை ஒருத்தர் கேட்கிறார், பாங்கலையோ வேற எதுலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கூறும் போது ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால், அவர் காதுல அந்த பெயரை வாங்கினவுடனே அல்லாஹ்வுடைய தூதரால் இவர் வந்து நேர்வழி பெற்றிருக்கிற காரணத்தினால அவர்களுக்காக துவா செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பண்ணிட்டுமாக. அப்ப என்ன இவங்க இந்த ரெண்டு ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவர் சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, அதாவது இந்த ரெண்டு ஹதீஸ் எதை குறிக்குதான், அத்தஹியாத்துல சொல்லுவோம்ல அதைத்தான் குறிக்குதுங்கிறாரு. அத்தஹியாத்துல நம்ம செலவாத்து சொல்லுவது வந்து ஒருத்தர் சொல்வதை கேட்கும் போது சொல்றதா, நம்மளா சொல்றோம் அத்தஹியாத்துல, உள்ளுக்குள்ள தொழுகைக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறோம், தொழுகைக்குள்ள இருக்கும்போது யாராவது முகமதுன்னு சொல்லி அதை நம்ம கேள்விப்பட்டுட்டு அப்ப போய் செலவாத்து சொல்றோமா? அத்தஹியாத்துல உள்ள செலவாத்து என்பது ரசூல்லாவுடைய பெயரை கேட்டுவிட்டு சொல்லுகிற செலவாத்து இல்லை. அத்தஹியாத்துல நம்ம செலவாத்து சொல்றோம்னு கேட்டா ரசூல்லாவுடைய பெயரை கேட்டுட்டு சொல்ற செலவாத்து இல்லை, நல்லா விளங்கிக்கிறேன், நம்மளா சொல்லக்கூடிய செலவாத்து. வாங்கல சொல்ற செலவாத்து என்ன, வாங்க சொல்லி கேட்டு முடிச்ச பிறகு நம்மளா சொல்லி கொடுற செலவாத்து. இதுல என்ன, இந்த ஹதீஸில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, என்னை குறித்து பேசப்படும் போது நீங்க செலவாத்து சொல்லணும், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆர்டிக்கல்ல இதை நம்ம போட்டிருந்தோம்ல, அதை நம்ம ஆன்லைன் பேஜ் .in-ல அதை பதிவேற்றும் பொழுது இந்த வாதம் முன்னாடி நம்ம சொன்னது தவறாக இருக்கிறது, இந்த வாதம் சரியில்லை. ஏன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் சொல்ற செய்தி வேற, இந்த ஆதாரங்கள்ல இருந்து கிடைக்கிற கருத்து வேற. எந்த ஆதாரம், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ்ங்கிற ஆதாரம், பாயவ் முஹம்மதாங்கிற ஒரு ஆதாரம், நாங்கள் வந்து முகமதின் மீது சத்தியம் செய்யறது வருத அந்த ஆதாரம், அந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாமே அந்த பெயரை சொல்றார்ல அவரு செலவாத்து சொல்லலாமா என்பதை குறித்து பேசுகிற ஆதாரங்கள். இப்ப செலவாத்து சொல்லாட்டி கஞ்சேங்கிறது இருக்கிற அது எதை பற்றி பேசுகிற ஆதாரம், ரசூல்லாவுடைய பெயரை கேட்கிறான் பாருங்க, ஒருவர் சொல்லி இன்னொருத்தன் கேட்கிறான்ல, அவனுக்கு சொல்ற ஆதாரமா இருக்கும் பொழுது இதை கொண்டாந்து அதுக்கு விளக்கம்னு சொல்லுவது வந்து ஒரு ஏற்புடையது கிடையாது என்ற காரணத்தினால் நம்ம அந்த ஆர்டிகளை திருத்தி போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டிகளை நினைஞ்சிருக்கிறோம் சரி பண்ணி, இந்த இது முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம் அது சரியில்லை. ஏன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் தெளிவாக என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூல்லா பேரை கேட்டால் செலவாத்து சொல்லணும். இன்னும் சொல்ல போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது செலவாத்து சொல்லியும் இருக்கிறாங்க, சொல்வதே கூடாதுங்கிறது மாதிரிலாம் இல்லை, அப்படி ஒரு மரபே இல்லைங்கிற மாதிரியும் அந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அத்தஹியாத்துல நாங்கள் தொழுகும் போது எப்படி செலவாத்து சொல்வது,
கைஃபனு சொல்லி அழைக்க, இதானகனு சொல்லைனா பி சலாத்தினா, எங்கள் தொழுகையில் நாங்கள் தொழும்போது உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்வதுன்னு ஒருத்தர் கேட்குறார். கேட்கும் பொழுது ரசூல்லா பார்த்து சல்லல்லாஹு அலைஹின்னு செலவாத்தையும் சொல்லிக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அந்த அது கேள்வியை கேட்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹிங்கிறாரு. அந்த செலவாத்து அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. எந்த செலவாத்து? தொழுகைக்கு வெளியே சொல்லக்கூடிய செலவாத்து என்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த செலவாத்தை சொல்லிவிட்டு தொழுகைக்கு உள்ளே வேற செலவாத்து சொல்லணுமான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹு சல்லி அலா முகமது என்று நினைஞ்சாங்க. அந்த அத்தையாத்தில் மோதிரம் இல்லையா, அந்த செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல என்ன வாசகம் வரும்னு கேட்டா, கைஃபனு சல்லி அலைக்க இதானகுனு சல்லைனா ஃபி சலாத்தினா சல்லல்லாஹு அலைக்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மீது பேசும் போதே ஒருத்தர் செலவாத்தி சொல்லிவிட்டு இந்த செலவாத்தி எங்களுக்கு தெரியும், தொழுகையில என்ன செலவாத்தி சொல்லுவோம்னு கேட்கிறார். அதனால ரசூல் சல்லா செல்லம் காலத்துல பேசும் பொழுது சல்லல்லாஹு அலைக்க என்று சொல்ற வழக்கமும் இருந்திருக்கிறது. நம்ம எடுத்துக்காட்டின ஆதாரங்கள் இல்லாவிட்டால் கூட சில பேர் இப்படி பேசும்போது நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு சஹாபி என்ன செய்கிறாரு, சுன்ன நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வந்து, இப்போ காலை யார சொல்லலாம், சல்லல்லாஹு அலைக்க உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி இந்த ஒரு கேள்வி கேட்டார் என்றெல்லாம் வருகிறது. அதனால ரசூல் சல்லா அலிசல்லத்தை நோக்கி பேசும் பொழுது சல்லல்லாஹு அலைக்க என்று சொன்னதாக அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, அது வேற செய்தி நசையில் வருகிறது, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்ற மாதிரி செலவாத்து சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த அல்லாஹும் சல்லி அலா முகமதின் பெரிய செலவாத்து இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு பேரையும் கேட்கும் போது சொன்னால் அடுத்த டாபிக் போயிடுவார் ஒருத்தர் பேசக்கூடியவர். அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்ட்டு என்ன செய்ய வேண்டியது, நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. தொழுகைக்கு உள்ள ஒதுற செலவாத்து, செலவாத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த சஹாபி சல்லல்லாஹு அலைஹி என்று ரசூலுல்லா மேல செலவாத்தை சொல்லிவிட்டு என்ன கேட்கிறாரு, தொழுகையில என்ன செலவாத்து ஓதணும்னு கேட்கிறாரு. அதையே ஓதிக்கன்னு சொல்லாம ரசூல் சல்லா அலிஸ்லாம் வந்து தொழுகையில ஓதுற செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஹதீஸில் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள் முக்கியமானது. என்ன சொற்கள் பயன்படுத்தப்படுது? என்னை பற்றி கூறப்படும் பொழுது, யார் முன்னிலையில் என்னை பற்றி கூறப்படுகிறதோ அவர் செலவாத்து சொல்லாவிட்டால் என்கிற வார்த்தை ரசூலுல்லா பேரை யூஸ் பண்றாரு, அவரை குறிக்காது. யாரை குறிக்கும்? இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது காதுல வாங்குறாரு, அவரை தான் குறிக்கும். அப்ப காதுல கேட்கும் பொழுது ரசூலுல்லா பேரை யார் சொன்னாலும் சரி எப்ப சொன்னாலும் சரி நீங்க என்ன செய்யணும், அதுக்கு வந்து நம்ம செலவாத்து சொல்லணும். நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம்னு சொல்றாரு, ஒருத்தர் பயன் பண்ணுவாரு, நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். கேட்கக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இப்ப நினைவு அவங்களை நினைவு கூறிட்டாங்க. நினைவு கூறியவருக்கு அந்த சட்டம் கிடையாது. யார் முன்னிலையில் கூறப்பட்டதோ அவருக்குரிய சட்டம் என்னவென்று கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். அதுல கூட ஒரு சபை ஒரு பயான் பண்றாங்க, ஒரு பயானில் வந்து 100 தடவை 200 தடவை 50 தடவை ரசூல் சல்லாஹத்தை பத்தி குறிப்பிடுவாங்க. தௌஹீதுடைய உரைகளை இருந்தா மற்றவங்களோட ஒரு எந்த மதுகப்பு கிஸ்ஸாக்களை கதையை சொல்லிட்டு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு கம்மியாக இருக்கும். சரியான மார்க்க பயன் பண்ணக்கூடிய ஒரு சபையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்களுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் இதை பேசும்போது 100 தடவையாவது வந்துடும். ஒருத்தர் உட்காந்து 100 தடவை ஸல்லல்லாஹு சொல்லிட்டு இருக்கணுமாண்டா, அது வந்து அந்த பயானை கேட்பதில் கூட கவனத்தை திருப்பிவிடும் என்பதற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு சபையில் சொல்லப்படுமையானால் சபையில் 1 தடவை சொன்னால் போதும். ஒரு சபையில் ரசூல்லாவுடைய பேரை குறிப்பிடுறாங்களா, செலவாத்து சொல்லாமல் கலைஞ்சிடக்கூடாது. 10 தடவை ரசூல்லா குறிப்பிட்டாலும் சரி நம்ம 1 தடவையாக என்ன செய்யணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் திருத்தி இதுக்குரிய ஆதாரங்களையும் போட்டு நம்ம வந்து நபியின் பெயருடன் செலவாத்து கூற வேண்டுமாங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆன்லைன் PJ.in இருந்து எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நீ போட்டு விட்ருவாங்க, பார்த்துக்கிறங்க. அதாவது இந்த கருத்து நல்லா விளங்குகிற சொன்னது வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம்ல எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது, அந்த கட்டுரை எடுத்தவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு கட்டுரை எடுத்து சொன்னாலும் ஒரு கேள்வின்னு வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அது சரியா தவறான்னு என்ன செய்யணும், கவனித்து அது சொல்லணும். சொல்லியாச்சுன்னு எடுத்து சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, அப்துல் கரீமுடைய ஒரு கொள்கை என்னென்னு கேட்டால், ஏற்கனவே உன்னை தவறாக சொல்லிவிட்டால் அது திருத்திடக்கூடாது. ஏன்னா பிஜே திருத்தினார் பற்றியெல்லாம் திருத்துறார், இந்த குரான் தமிழாக திருத்திட்டார் தப்பு சொல்லி சொல்லி மாத்துறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுனால இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே தப்பாக ஒன்று சொல்லி இருந்தாலும் அதையே தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு. தவிர நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வின்னு வந்துருச்சுன்னு சொன்னால்
இப்ப நம்ம தானே எழுதியிருக்கணும்னு பார்க்க கூடாது. நம்ம எழுதுனா சரியா இருக்குதா, அதுல வேற ஏதாவது க்வெஸ்சன் வருதா என்று சிந்திச்சு பார்த்து சொல்ல வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவர் பேசினாரேயானால் அவர் வந்து சலவாத்து சொல்லாமையும் பேசலாம், சொல்லியும் பேசலாம், ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் பெயரை கேட்கிறவராக இருந்தால் அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் கேட்கிறவா இருந்தால் ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் சொல்ல வேண்டும். அவர் சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது கேட்டால் அவங்க பேரை காதல வாங்கணும்னு செய்யணும். அதுக்கு நம்ம ஒருத்த களிமா அசரத் அண்ணன் முகமது ரசூல்லான்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், அந்த முகமதுங்கிற கேட்டதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து கேட்கிறவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சன்ட்டு வருது. நம்ம ஏன் ஒரு மார்க்கத்தில் கஞ்சத்தனம் பண்ணணும், நான் மூக்கு நாசமாகட்டும் மண்படியட்டும்னு வருது, அருள் இல்லாமல் போகட்டும்னு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரையும் கேட்டுவிட்டு இது வந்து தொழுகைக்கு உள்ளதுதான் குறிக்கிறது, நம்ம இல்லாத விளக்கத்தை கொடுத்து நம்ம வந்து கஞ்சனாகவும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவனாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பதை பதிலாக போட்டுரும். அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் முன்னாடி நம்ம எழுதுனதுக்கு அண்டர்லைன் போட்டு அது தவறு இதான் சரி என்ற ஒரு திருத்தத்தோட அந்த கட்டுரையை நம்ம நினைஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம், அது எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம், பார்த்துக்கிருங்க. இது அந்த கேள்விக்குரிய பதில்.